வணக்கம். மீண்டும் அதே இடம் கிளம்பி செல்லும் ராகுல்காந்தி, மலைத்து போய் பார்க்கும் பாஜக, இதை பற்றின முழுவர்த்தோட இப்போ நம்ம பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் மே 10 அன்று சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியும் முனைப்பு காட்டி வருகிறது. அதிலும் ராகுல்காந்தி அடுத்த மாதம் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். இந்த நிலையில் ராகுல்காந்தி அவர்கள் கர்நாடகாவில் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கும் இடம்தான் அனைவரையும் வாயை பிளக்க வைத்துள்ளது. குறிப்பாக ராகுல்காந்தியின் இந்த செயலால் பாஜகவினர் மலைத்து போயுள்ளனர். அதாவது கடந்த 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல்காந்தி அவர்கள் பேசியது மிகுந்த சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு சமீபத்தில் ராகுல்காந்திக்கு இந்த வழக்கில் 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் ராகுல்காந்தி மேல்முறையீடு செய்யும் வகையில் 30 ஜாமீன் வழங்கி தண்டனையை நிறுத்தி வைத்தது. இதையடுத்து நாடாளுமன்ற மக்களவை செயலகம் தண்டனையை சுட்டிக்காட்டி ராகுல்காந்தியின் எம்பி பதவியை பறிப்பதாக அறிவித்தது. இதனால் காங்கிரஸ் உள்பட எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் கடுமையாக அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக கண்டன பதிவுகளையும் பதிவு செய்தனர். இதனிடையே ராகுல்காந்தி டெல்லியில் வசித்து வரும் அரசு பங்களாவை காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு ராகுல்காந்தியே ஒரு பதிலையும் அளித்திருந்தார். அதன்படி பங்களாவை காலி செய்ய ராகுல்காந்தியும் ஒப்புதல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கர்நாடக மாநிலத்தில் மே 10 சட்டசபை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையும் காங்கிரஸ் கட்சி அங்கு தனித்து போட்டியிடுகிறது. எப்படியாவது இந்த முறை கர்நாடகத்தில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்பதிலும் முனைப்புகளை காட்டி வருகிறது. அதனால்தான் தேர்தல் தேதியை அறிவிக்கும் முன்பே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் லிஸ்டை வெளியிட்டு பிரச்சாரத்தையும் தொடங்கியது. அந்த வகையில் ராகுல்காந்தி அவர்கள் அடுத்த மாதம் கர்நாடக மாநிலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அதாவது கடந்த 2019 பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பரபரப்பை கிளப்பிய அதே கோலார் பகுதியில் தான் அடுத்த மாதம் 5 முதல் பிரச்சார கூட்டத்தை நடத்துகிறார் ராகுல்காந்தி அவர்கள். அதே மாநிலத்தில் அதே இடத்தில் இந்த முறையும் பிரச்சாரம் நடப்பதால் ராகுல்காந்தி என்ன பேசப்போகிறார், ஆளுங்கட்சிக்கு எதிராக அவரது அஸ்திரம் என்ன என்ற எதிர்பார்ப்புகள் எகிரிக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் ராகுல்காந்தியின் இந்த பிரச்சாரத்தை பாஜக எப்படி முறியடிக்கப் போகிறது என்கின்ற ஆர்வமும் கிளம்பியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி கடந்த 2018 தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது. ஆனால் ஒரே வருடத்தில் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு பாஜக ஆட்சியை பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த முறை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன. காரணம், கடந்த முறையை விட இந்த முறை ராகுல்காந்தியின் அரசியலும் அவர் முன்னெடுத்து வரும் வியூகங்களும் மக்களை கவர்ந்து வருகின்றன. குறிப்பாக அவரது பாதயத்திலே மிகுந்த வெற்றியை பெற்றுவிட்டதாக காங்கிரஸ் தொண்டர்கள் பூரித்துள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மீண்டும் புயலை கிளப்பிய அதே இடத்திற்கு கிளம்பி செல்லும் ராகுல்காந்தி அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.